ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டுமாய் எங்களின் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய மகாபெரிய கிருபையினால் மீண்டுமாய் இந்த வேளையில் உங்களை தொடர்பு கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். போன விவாத நிகழ்ச்சியிலே நாம் ஏன் ஆராதிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், இன்றைக்கு ஆராதனை என்பது என்ன என்பதை குறித்து அநேக காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் வேதத்தில் யாரெல்லாம் கர்த்தரை ஆராதித்தார்கள், அது நிமித்தமாய் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன நன்மைகளை செய்தார், ஆண்டவர் எப்படி மகிமைப்பட்டார் என்பதை ஒரு சில காரியங்களை மாத்திரமே இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கப் போகிறோம். இந்த நாளிலும் இந்த விவாத நிகழ்ச்சியிலே நம்மத்திலே பாஸ்டர் ஜோசப் சிலாஸ் அவர்கள் தொடர்ந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இந்த நாளில் அவர் நம்மத்தில் இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். கேஜப் பட்டணத்திலே பைபிள் காலேஜில் அவர் படித்து அவைகளை முடித்து தேவனுடைய ஊழியங்களை இன்றைக்கு ஒரு சில பகுதிகளிலே அவர் நிறைவேற்றி வருகிறார். அதோடு கூட ஆண்டவர் அவருக்கு நிறையா பாடல்களை தந்து அவர் சொந்தமாய் அநேக பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல தேவனுடைய ஊழியக்காரர் இன்றைக்கு நம்மத்தில் இருப்பது நமக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஆராதனை குறித்து இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் இந்த நிகழ்ச்சியிலும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். பாஸ்டர், போன முறை நம்ம தியானிக்கும் போது ஆராதனை என்பது உலக பிரகாரமாக போயிட்டு இருக்குது. மனுஷனை பிரியப்படுத்துகிறார்கள், தேவனை பிரியப்படுத்துவதை பார்க்கலாம். ஏன்னா போன முறை போன நிகழ்ச்சியில் நாம் பேசும்போது நம்ம சொன்னோம், இந்த ஜனங்களை எனக்காகவே ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்றுதான் கர்த்தர் செய்தார். ஆனால் மனுஷனுடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாக போய் வாய் அளவில் தான் கர்த்தரை துதிக்கிறாங்க. அவங்க தான் ஆடம்பரமாக ஆராதனையில் லைட்டுங்க போட்டு புகைகளை போட்டு இந்த மாதிரி ஆராதிக்கிறாங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஆராதனை அப்படின்னு சொல்லி போன நிகழ்ச்சியில் நாம் தியானம் பண்ணினோம். அப்போ இந்த நிகழ்ச்சியில் ஒரு சில காரியங்களை நீங்கள் பேசின மாதிரி யாரெல்லாம் கர்த்தரை ஆராதித்தார்கள், அது நிமித்தமாக என்ன நடந்தது, அது நிமித்தமாக எப்படி தேவ நாம மகிமைப்பட்டது என்பதை குறித்து நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிந்த காரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், அது நிச்சயமாக இதை பார்க்கிற அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த வேதத்திலிருந்து எப்படிலாம் கர்த்தரை ஆராதித்தாங்க ஒரு சில காரியங்களை நாம் தணிக்க போகிறோம். நீங்க சொல்லுங்க பாஸ்டர். ஆமா, ஒரு சூழ்நிலை. ஆமா ஆமா, ஒரு தேவ பக்தி இல்ல, ஒரு அவவிசுவாசமான ஒரு சூழ்நிலை. பாருங்க, நான் கேள்விப்பட்ட வரலையும் அந்த நாட்களில் ஒரு சபைக்கு போகணும்னாக்கா வெகு தூரம் நடந்து கூட போயிருக்கிறாங்க. ஆமாம், சில மலை பிரதேசங்களில் ஆராதனை வைத்து நடத்துகிற ஊழியருங்க நாளைக்கு ஆராதனைனா இன்னைக்கே நடந்து போயிருக்கிறாங்க. ஆமாம், இல்லை அது இப்போது கூட நம்ம தேசத்தில் பார்க்க முடிகிறது. ஆனால் குறிப்பாக வந்து தென் பகுதியில் அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்ச்சி போயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் இன்னும் அப்படி இருக்கிறத சில எஃப்எம்பி மிஷனுக்கெல்லாம் நம்ம கடந்து போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ஜனங்கள் எவ்வளோ தியாகமாக 5 மணி கூட்டத்துக்கு மதியானம் 1 மணி 2 மணிக்கே எழும்பி நடந்து அந்த இடத்துல வந்து பங்கு பெற்று ஆண்டவரை ஆராதித்து துதித்து எவ்வளோ ஆண்டவர் அவங்க மத்தியில் மகத்துவமான காரியங்களை செய்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் நிறையா இடத்துல பார்க்கும்போது ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி ஏதோ நம்ம போனோம், பாஸ்டர் அட்டனன்ஸ் போடணும் இல்ல சர்ச்சு அட்டனன்ஸ் போடணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் நிறைய பேர் வராங்க தவிர. ஏன்னா சவுத் இந்தியால இன்னொரு பிரச்சனை அப்படின்னா கல்லறைக்காக சபை வரவங்க கொடுக்குறாங்க. கல்லறை கிடைக்காது, கல்லறை கிடைக்காது, திருமணத்துக்காக நடக்காது, வீட்டுல நல்ல காரியங்களுக்கு நடக்க யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றதுனால கூட சபைக்கு வரவங்க குடிங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை ஒருவேளை மனுஷ ஐடென்டிஃபை பண்ணியோ பண்ணாமல் இருக்கலாம், ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் குறிச்சு வச்சிருக்காரு. பாருங்க, நீங்க சொன்ன காரியம் தியாகம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, கண்டிப்பா ரொம்ப அது சாக்ரிஃபைஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, அந்த தியாகத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஒரு மனுஷங்கிட்டையும் தியாகத்தோடு செய்யக்கூடியதை தான் எதிர்பார்க்கிறாரு. அவரே நமக்கு தண்ணிய தியாகமா ஒப்பு கொடுத்தவர் தானே. அப்போ அதை நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா? அப்போ எதிர்பார்க்கிறார், அதாவது தியாகத்தோடு என் ஜனங்கள் வந்து ஆராதிப்பாங்க. நம்ம வந்து 24 மணி நேரமும் உட்காந்து ஆராதிக்க சொல்லல, இல்லை நம்ம வேலை செய்கிற நேரத்தில் செய்கிறோம், குடும்பத்தை கவனிக்கிற நேரத்தில் குடும்பத்தை கவனிக்கிறோம், மற்ற வேலைகளை செய்யும் போது செய்கிறோம். ஆனால் கர்த்தருக்கென்று நேரத்தை ஒதுக்கி இருக்கும் போது அந்த நேரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், நேரத்தோடு வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். அதுவும் ஆராதிக்கிற ஸ்தலத்தில் இந்த மனுஷரை பார்க்கறதுக்கோ அந்த மனுஷரை பார்க்கறதுக்கோ இல்லை ஒரு பெண் ஆணை பார்க்கறதுக்கோ ஆண் பெண்ணை பார்ப்பதுக்கோ இசை வாசிக்கிறவங்களை பார்ப்பதுக்கோ இல்லை சபையில் வந்து மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்பதுக்கோ அதுக்கு வராமல்
இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கணும் அப்படின்றது தான் அந்த வசனத்தினுடைய அடிப்படையா இருக்குது. அடுத்தது என்ன சொல்லுது? அடுத்து என்ன சங்கீதத்துல இன்னொரு தாவீது எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் 34 சங்கீதத்துல 3 வசனத்துல ரொம்ப அழகா எழுதுறாரு பாருங்க. அந்த தாவீது ராஜா ஒரு அனுபவஸ்தாலியா ஆண்டவரை துதிக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறார். அவர் சாதாரண அந்த காலத்துல எந்த படிப்பறிவு இல்ல, ஞானம் இல்ல, ஒரு அதாவது எதிர்பார்க்கிற அளவுக்கு அழகு இருந்திருக்காது, ஒரு சௌந்தர்யம் இருந்திருக்காது. அவங்க வஸ்திரத்தை துவங்கி அவங்களுடைய ஆடம்பரம் எல்லாமே அருவறுப்பா தான் இருந்திருக்கும் ஜனங்கள் பார்ப்பதற்கும். ஆனா இந்த மனுஷன் தேவனுடைய ஞானத்தை பெற்றவனா, ஆண்டவர் எப்போதும் ஆராதிக்கிற ஒரு மனுஷன் இருக்கிற அப்படின்னால இந்த வசனத்தை அவன் அனுபவத்தோடு கூட எழுதுக்கிறான். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு சங்கீதம் 34 சங்கீதத்தை ரொம்ப எல்லாம் நேசித்து வாசிப்பாங்க. ஒரு வசனத்தை உங்களுக்காக அதில் வாசிக்கிறோம் பாருங்க. 3 வசனம் சொல்லப்படுகிறது, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமா, நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இங்க நீங்க பார்க்கும் போது தாவீதை குறித்து நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா நிறைய பேசலாம் பேசலாம். ஏன்னா தாவீதை வந்து ஆடு மேய்க்கிறவன், புரியுதா? அவருக்கும் ராஜ்யத்துக்கும் சம்பந்தமே இல்ல, அவருக்கும் ராணுவத்துக்கும் சம்பந்தமே இல்ல, எந்த பயிற்சியும் இல்ல. தாவீதுக்கு சொல்லி கொடுத்ததாக யாருமே இல்ல, சொல்லல. அட்லீஸ்ட் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு 7 இருந்தார், என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாரு, அவர் தீர்க்கதரிசியா வந்தார். அப்படி தாவீதுக்கு யாரும் இருந்ததாகவும் சொல்லல. ஆனா அவருக்கே தேவனை துதிக்கணும்ன்ற ஒரு உணர்வு அவருக்குள்ள வந்து துதித்ததுனாலதான் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுக்கிறார். யாருமே எதிர்பார்க்காத ஒன்ன கொண்டு வந்து கர்த்தர் அவன் அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவை நிக்க வைக்கிறாரு. அதே நேரத்துல தாவீது நிறைய நேரத்துல தவறி உலக பிரகாரமா போகும் போது கூட அவர் மனஸ்தாபப்பட்டிருந்தாலும் அவனை மீண்டமா தன் பக்கம் திருப்பி கொள்ள வேண்டும் என்ற முயற்சிகள் எடுத்து திருப்பி கொண்டார் என்று பல காரியங்களை நாம் வாசிக்கிறோம். ஏன்னா அவர் எழுதுகிற ஒவ்வொன்றுமே ஆண்டவரோடு கூட இணைச்சிரும் ஆண்டவரோடு கூட இணைச்சிரும். நீங்க சொல்ற மாதிரி இந்த 34 சங்கீதம் 3 வசனத்தை நீங்க திரும்பி வாசித்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சங்கீதம் 34:3 வசனம், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, நாம ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அப்படி இருக்கு, நாம ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அப்ப இன்னைக்கு நம்ம கூடுற கூட்டத்துல ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்தணும். அப்ப பாருங்க, நம்ம பார்த்த மாதிரி ஒண்ணு தியாகம், ஆண்டவர் ஆராதிப்பதற்கு தியாகம், நேரத்தை கடைப்பிடிக்கணும், சபைக்கு போகணும், ஆண்டவர் மேல விசுவாசம், பக்தி உள்ளவர்களா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒழுங்கு, ஒரு அந்த ஆராதனைக்கு முதல் தியாகம். ரெண்டாவது ஒரு மனம். ஆமா, ஒரு மனம் இல்லாத நம்ம சிந்தனைகள் சிதறடிக்கப்பட்டு ஆலயத்துல எவ்வளவுதான் நம்ம பக்தி உள்ளவர்களே நம்ம காண்பிச்சாலும் அதுல பிரயோஜனம் இருக்காது. சத்தத்தினால தேவன் பிரியப்படுறது இல்ல, இறுதியா ஒரு பக்கம் திருப்பப்பட்டதா பிரியப்படுற. அதுதான் சொல்றாரு, வாயினால் என்ன துதிக்கிறார்கள், வாயில சத்தம் வருது, ஆனா இருதயமோ என்ன விட்டு தூரமா இருக்குது. வாயில சத்தம் வருது, நினைவு வேற யார் மேலயோ இருக்குது, வேற ஏதோ வேலை மேல இருக்குது, வேற யார் மேலயும் யோசனை இருக்குது, ஆனா அவங்க வாயில மாத்திரம் என்ன துதிக்கிறார்கள் அப்படின்றது இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. அதை ஏசாயா தீர்க்கதரிசி அந்த காலத்திலையும் சொல்லியிருக்கிறதாக வேதத்தில் இருக்குது. அப்போ ஒரு மனதோடு நம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பது தேவனுக்கு விருப்பமான ஒன்று. நம்ம துதிக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். அவரை துதிக்கணும், அவரை உயர்த்தணுன்றதுக்காக தான் இன்னைக்கு சபைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. தவிர நம்ம ஸ்ட்ரென்த்தையோ நம்ம கெப்பாசிட்டியோ காமிக்கிறதுக்காக இல்லை, கெப்பாசிட்டி காமிக்கிறதுக்கோ இல்லை. நாங்க நல்லா ஆராதிக்கிற சபை, எங்க சபை ரொம்ப பெரிய சபை அப்படின்னு காண்பிக்கிறதுக்கும் இல்லை. ஏன்னா பைபிள் சொல்றது ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையில சேர்த்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் சபையில சேர்த்தவங்க தான் வைராக்கியமா நின்னாங்க அந்த நாட்களில, பயங்கரமா அவங்க மூலியமா ஊழியங்கள் நடைபெற்றது. அப்ப இன்னைக்கு விவாதத்துல நம்ம பார்க்கும் போது நம் ஆராதிக்கிற ஆராதனை தேவனுக்கு பிரியமா இருக்குதா? அன்னைக்கு தாவீதுடைய ஆராதனை கர்த்தரை எட்டினதுனாலதான் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாண்டவம் என்பது தாவீதுக்கு எல்லாம் வந்துருச்சு அவனுடைய வாழ்க்கையில. இது இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தாவீதுக்கு எதுவுமே இல்லை இல்லை, மொத்தம் அவன் வாழ்க்கையில கர்த்தர் தந்தார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதிலே ரொம்ப விசேஷமா என்னன்னா, இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும் போது அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார், அந்த வம்சத்தில் அவர் பிறந்தார் என்பதாகவும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உண்மை. அப்போ இந்த காரியங்கள்லாம் நடக்குது. அப்போ ஆராதனை கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய ஒன்று, இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பார்த்து துதிக்கணும் என்பது ஒரு விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆராதனை குறித்து என்ன சொல்ல முடியும்? இன்னொரு காரியம் பாருங்க,
அப்போஸ்தலர் எழுதின நடப்படிகள 16:25 ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனமா இருக்குது பாருங்க. அதுல பவுலும் சீலாவையும் கொண்டு போயிட்டு சிறைச்சாலையில அடைச்சிடுறாங்க. ஆமா, சிறைச்சாலையில் சிறைச்சாலையில அடைச்சிடுறாங்க. பாருங்க, இந்த பவுல கூட பல உபத்திரவத்துக்களை கடந்து போனவர். கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்ச ஒரு மனுஷன். அதுக்கப்புறம் இயேசுவே அவரை கண்டட்ட பிற்பாடு, இயேசு அவரை தெரிஞ்சுக்கிற பிற்பாடு, இயேசுடைய எல்லா அனுபவத்தை அவர் புரிஞ்சுக்கிறார். ஆமா, அவர் முத கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுகிறார். ஆண்டவருக்காக பல வைராக்கத்துக்குள்ள இருக்கிறாரு, பல பாடுகள் அவர் படுகிறார். ஏறக்குறைய 13-14 நிருபத்தை புதிய ஏற்பாட்டுல ஒரே மனுஷனா எழுதியிருக்கிறது பவுலுதான். எல்லாருக்கும் அது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு அதுதான் நிறைய பேருக்கு சாட்சியா நிக்குது. ஆனா அவர் பல உபத்திரவத்துல போறாரு. ஆனா நீங்க சொல்ற இந்த 16 இன்னொரு முக்கியமான விஷயம், உள்காவலிலே போட்டார்கள். ஆமா, உள்ள இருக்கிற ஒரு காவலிலே போட்டார்கள். பாருங்க, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில 16:25 உங்களுக்காக வாசிக்கிறேன். ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பிரியமான ஒரு வசனமா இருக்கும். பாருங்க, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலோ சீலாவும் நடு ராத்திரில கர்த்தரை துதித்தாருங்க, அவர் சமூகத்துல ஜபித்தாருன்னு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 25 அப்போஸ்தலர் 16 உங்களுக்காக வாசிக்கிறேன். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போ நடு ராத்திரியில் ஏற்படுகிற சம்பவம் இது சாதாரணமா வந்துடக்கூடிய ஒண்ணு இல்ல. ஒண்ணு வந்து இவங்க தினந்தோறும் செய்திருக்கக்கூடியவங்களா இருக்கணும், இல்ல இல்ல ஒரு வேலை வந்து இந்த இடத்துல அடித்து அவர்களை நொறுக்கிதான் சிறைச்சாலைக்குள்ள கட்டி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா செயின்ல கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு இருக்கிற பாடு உபத்திரவத்தை பார்த்துருக்கிறோம். இல்ல நம்ம நல்லதுதானே செஞ்சோம், ஏன் நமக்கு இந்த பிரச்சனை, நம்ம என்ன போய் தீமையா சொன்னோம், ஒருவேளை அவங்க பக்கம் நீதியா நினைச்சு அவங்க வாக்காடு இருந்துகிட்டு அவைகளெல்லாம் விட்டுட்டு ஜபமும் பண்ண, அதாவது ஜபம் என்பது அதாவது ஆண்டவரே என்னை விடுவிச்சிரும் அப்படின்னு கூட அவங்க பண்ணல. ஆனா கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லி துதித்தார்கள். அப்போ அந்த துதி கர்த்தரை எட்டது. ஆமா, துதி எட்டது. அப்போ அது எட்டுந்தனாலதான் பைபிள் சொல்லுது, எல்லாரும் கேட்டிருந்தாங்க, சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைந்தது என்பதாகவும் எழுதப்பட்டது. அசைது, ஒரு அசையக்கூடிய ஒரு வல்லமையை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆராதனை, புரியுதா? ஆனா இன்னைக்கு ஏற்படுகிற கால கட்டாயத்துல மனுஷன்தான் அசைறான், தவிர வேற எதுவுமே அசைறது இல்ல. அதோட முஞ்சிது கூட்டம் முஞ்சிது ஒரு ஜபத்தோட கடந்து திரும்பவும் போயிடுறாங்க, அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு கூட்டமும், நல்லா பாடினாரு, நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க, சவுண்ட் எல்லாம் சூப்பரா போட்டிருந்தாங்க. இவ்வளவுதான் தவிர, மனுஷன் போட்டதையும் மனுஷன் செய்ததை தான் ஜனங்கள் போய் வீட்டுல மேன்மையா பேசுறாங்க, தவிர கர்த்தரை மேன்மையா பேசுறது மறந்துட்டாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா சோரம் போகுது, கொஞ்சம் கொஞ்சமா சோரம் போகுது. ஒரே அளவுல போலனாலும் சோரம் போகுது, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பின்னாடி போறாங்க. சோ அப்போ இந்த இடத்துல நீங்க அப்படியே கொஞ்சம் நீங்க அப்படியே சொல்லுங்க, இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பாருங்க. இந்த இடத்துல அவருங்க தேவன் சமூகத்துல ஜப அவங்க சிறைசாலையில இருக்கிறாங்கன்றது ஒரு பொருட்டு கூட இல்லாத படிக்கு அவங்க என்ன பண்ணாங்க, தேவனை துதித்து ஜபம் பண்ணினாங்க. பாருங்க, இதுல மூணு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்னு, முதல் தியாகம், ஆராதனையில தியாகம் இருந்துச்சு. ரெண்டாவது, ஒன்னஸ், ஒரு மனம் இருந்துச்சு. இந்த இடத்துல தேவ சமூகத்தை அசைக்கக்கூடிய ஒரு வல்லம் இருந்துச்சு. அதனால ரெண்டு பேரும் ஒரு மனது பட்டாங்க, கட்டப்பட்ட நிலையை அவங்க பார்க்கல, அவர்கள் கர்த்தரை துதித்தாங்க. அந்த இடத்துல சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையக்கூடிய அளவுக்கு ஒரு தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி வந்துருச்சு. ஆமா, இப்போ தேவ அந்த சிறைச்சாலை அசைக்கப்பட்டதுனாக்கா முதல் தேவ சமூகத்தை இவங்க துதி அசைக்கப்பட்டிருக்கும். ஆமா, அதனாலதான் இவங்க சிறைச்சாலை அசைது. அதுதான் நான் வந்து, அப்போ ஆண்டவர் அங்க பிரசன்னரா இருந்திருக்கிறார், நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ பைபிள்ல நீங்க அது தொடர்ச்சியா நீங்க பார்க்கும் போது அவங்க சங்கிலிகள் அறக்கப்பட்டது, கதவு தானா திறந்துச்சு. அதுக்கப்புறமா அங்க உள்ள அந்த போர் சேவகன் எங்க ஓடிட்டீங்க, அவன் குத்தி கொள்ற, அவன் கொலை பண்ணிக்கிறதுக்கு பாக்குறான், ஏன்னா எல்லாம் ஓடிட்டாங்க, என்ன எதனா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த இருட்டுல கூட நீ ஒன்னும் பண்ணாதன்றக்குள்ள அளவுக்கு ஒரு வெளிச்சத்தை பார்ப்பதுக்கு அவருக்கு ஒரு கிருபைய கர்த்தர் தந்திருந்தார். அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க குடும்பமா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றதாகவும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த சம்பவங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்குது. இதுல ரொம்ப முக்கியமான சம்பவம், நீங்க சொல்லக்கூடிய பகுதியில ரொம்ப முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னா, கேட்டுக்கொண்டு இருந்தவருடைய சங்கிலி அறந்துச்சு, கேட்டுக்கொண்டிருந்த கதவும் திறந்து விட்டது. வெறும் இவங்க கதவுகள் இல்லை. அப்படின்னா உண்மையான ஆராதனை நம்மை மாத்திரமல்ல நம்மை கேட்கக்கூடியவர்களையும் ஆசீர்வதிக்கும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி.
அப்ப நம்ம ஆராதனை கர்த்தரை எட்டணும், கர்த்தரை எட்டணும். நம்ம ஆராதனை நம்ம சவுண்ட் கிரவுண்ட் எட்டுதா என்பது முக்கியம் இல்ல, பரலோகம் எட்டுதா என்பது முக்கியம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடத்துறவங்க வச்சாச்சுன்னா கடைசி வைக்கிற சவுண்ட் கேக்குதா, அதுக்கு ஆள் வச்சுன்னு இருப்பாங்க. ஆள் வச்சுட்டு போய் செக் பண்ணு, எனக்கு ஃபிளைங் தான் வேணும், எனக்கு இந்த சவுண்ட் தான் வேணும், எனக்கு இந்த சவுண்ட் தான் போடணும், எனக்கு இத்தனை ஆம்ப் வைக்கணும், என் மைக் எப்படி இருக்கணும். இதைத்தான் உலகத்தில் உள்ள காரியங்களையே பாக்குறாங்க. தவிர நம்ம பண்ற ஆராதனை தேவ சமூகத்தை எட்டுதா, அந்த சமூகத்தை எட்டும் போதுதான் உலகத்தில் ஒரு அசைவு உண்டாகிறது வேதாகமத்தில் சொல்லப்பட்டது. அப்ப தேவ சமூகத்துல நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது, அந்த ஆராதனை தேவ சமூகத்தை பிரியப்படுத்துகிறது. அந்த தேவ சமூகத்தை ஆராதனை எட்டும் போது கர்த்தர் நிச்சயமா அதுல பிரியப்படுகிறார், அதன் ஆசீர்வதிக்கிறார் என்றதான காரியத்தை நீங்க ஒரு பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கவங்க மறந்து போயிடக்கூடாது. அதனால கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கப்படும் போது அது எந்த சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த கட்டுகள் இருந்து நம்ம விடுவிக்கிறவரா இருக்கிறார். ஆமா, கட்டுகளில் இருந்து நம்மளை விடுவிக்கிறவரா இருக்கிறார். அந்த சூழ்நிலையில இருந்து விடுவித்து ஜனங்களை தொடர்ந்து முன்னேறி கடந்து போவது உதவி செய்கிறார். அப்போஸ்தலனாக பவுலுடைய வாழ்க்கையிலும் சீலாவுடைய வாழ்க்கையிலும் அவர்களை விடுவிச்சு அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று இதெல்லாம் அங்க நடக்குது. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அங்க நடக்குது. அவன் ஏற்றுக்கொள்றானா சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. அவன் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருந்தா இவங்களை சிறைச்சாலையில கட்டியிருக்க மாட்டான் அவன். ஆனா அவனுக்கு அப்பதான் அன்னைக்கு இரவுதான் ஒரு அசை உண்டாகி ஒரு ஆசீர்வாதம் அங்க இருக்கிற ஜனத்தின் மீது எல்லாம் கடந்து வருது. அப்போ இன்னைக்கு முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஆராதனை கிரவுண்ட் கடைசி எட்டுது இல்லையோ, பரலோக ராஜ்யத்தை எட்டணும், ஆண்டுடைய பிரசன்னத்தை எட்டணும். அப்போ தேவன் கடந்து வரும்போது அந்த இடத்துல உள்ளவர்கள் மாத்திரமல்ல, எல்லா இடங்களில் உள்ள ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அப்ப வாயின் அளவு ஆராதனை இல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை. ஏன்னா பைபிள்ல சொல்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க பாடி துதிச்சாங்க, எல்லாருக்கும் கேட்டுச்சுன்னா சாதாரணமான சத்தத்தோட அவங்க பாடி துதிச்சத நமக்கு தெரியல. ஒருவேளை அவங்க அவங்களுக்கு இருந்த ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அவங்க கர்த்தர பாடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்திருக்கணும். அதுக்குதான் எல்லாருக்கும் கேட்டது, எல்லாருக்கும் கேட்டது, எல்லா கதவும் திறந்தது. அப்போ ஆராதனை என்பது பரலோக ராஜ்யத்தை எட்ட வேண்டிய ஒன்று, எட்ட வேண்டிய ஒன்று. அப்ப வேற ஏதாவது சம்பவம் இன்னைக்கு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆராதனை இன்னொரு சம்பவம் ஏதாவது பங்கு பாருங்க. இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், இப்போ தானியேல் எழுதின திருக்கதரிச புத்தகத்துல 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். எல்லாருக்கும் தானியேலுடைய திருக்கதரிசன புத்தகம்னாவே முதல் ஞாபகத்துக்கு வருது நேபுகாத்நேச்சர் சாத்ராக்கு மேஷாக் ஆபத்தினக்கூடிய சம்பவம் தான். அப்போ இந்த சம்பவத்துல பாருங்க, இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய பொற்சிலையே அவன் செய்துட்டு இதை தான் பணிந்து கொள்ளணும். தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அப்போ இந்த காரியத்தில் அவங்க என்ன பண்ணல, அவங்க உடன்பாடு இல்ல, கண்டிப்பா இல்ல, அவங்க உடன்பாடு இல்ல, கண்டிப்பா. அதனால உண்மை என்னன்னு இந்த மனுஷனுக்கு தெரியுது. ஏன்னா இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ என்கிற அந்த 3 வாலிபர்களை கொண்டு இவங்க தேவனை மாத்திரம் ஆராதிச்சங்க, அவன் கையினால செய்யப்பட்டதான் இந்த பொருசிலையும் ஆராதிக்காதது நிமித்தமாக அவனை கொண்டு போயிட்டு ஏற்கனவே சூடாக்கப்பட்ட நிலைமையில இருந்து அதிகமாக சூடாக்கப்பட்டதான நிலைமைக்குள்ளாக இருக்கிறதான அந்த அக்கினி சுவாலையில என்ன பண்ணாங்க, இந்த வாலிபர்களை கொண்டு போய் போட்டாங்க. அதுல இன்னொரு மகத்துவமான காரியம் என்னன்னா, அவங்களை கொண்டு போய் போட்டதான அந்த காவலாலே எரிஞ்சு போயிட்டான். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா தூக்கிட்டு போனவன் எரிஞ்சுட்டான், ஆனா இவங்க மேல புகை வாட கூட வரல. அவங்க மேல இருந்த அந்த தலைப்பாக, அவங்க இடைக்கச்சா, அவங்க வஸ்திரம் எதுவுமே ஆகல. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 4வது நபராய் மனுஷகுமாரன் உங்க மத்தியில உலாவினார் என்பதாக எழுதப்பட்டிருக்குது. அப்போ தேவ சமூகத்திலிருந்து தேவனையே கொண்டு வந்த ஒரு ஆராதனை அவங்க செய்தது. ஆண்டவருக்காக வைராக்கமா நின்னது இவங்க ஆராதனையும் கர்த்தரை எட்டுது, கர்த்தரை எட்டுது. அப்ப இந்த காலத்துல செய்யக்கூடிய ஆராதனைகள் கர்த்தரை எட்டுதா அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சத்தத்தினாலே ஒரு ஆவியின் வல்லம வந்துருச்சு, இவங்க பண்ற மியூசிக்னாலே இவங்க கரங்களை தட்டி கர்த்தரே ஆராதிக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வர்ஷிப் லீடர், நம்மளும் வர்ஷிப் பண்ணியிருக்கிறோம், வர்ஷிப்ல ஜனங்களை நடந்திருக்கிறோம், ஜனங்களை சொல்லணும் கை தட்டு கை தட்டு. ஆமா, இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லு, ஸ்தோத்திரம் பண்ணு, வாயை தரு,
ஏன் சும்மா இருக்கிறீங்க, இதை சொல்லிட்டே இருக்கணும். ஆனா அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இவர்கள் வைராக்கியமா நின்னதுனால தேவ பிரசனம் இறங்கி பாருங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை நீங்க அறிஞ்சுக்கொள்ளணும். ஒண்ணு, முத நம்ம பார்த்தோம் தியாகம், ஆண்டவர் ஆராதிக்கிறதுல தியாகம். ரெண்டாவது ஒரு மனது, ஒன்னஸ், ஒருமித்து நாம அவரை துதிக்கணும்னு. மூணாவது ஒன்று பார்த்தோம், பரலோகத்தை அசைகம் தேவ சமூகத்தில் தேவன் ஆராதிப்பது. நான்காவது, மனம் திரும்புதலுக்கும் ஏற்றதான ஒரு காரியம், இந்த ராஜா மனம் திரும்பிட்டான். ஓகே ஓகே, இதுதான் முக்கியம், மனம் திரும்ப. பாருங்க இந்த வசனம் உங்களுக்கு சொல்ல, இந்த வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அதாவது தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் நான்காவது அதிகாரம் கடைசி வசனமாகிய 37வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிற பாருங்க. ஆகையால் நேபுகாத் நேசராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். இப்போ இவங்களை அக்னி சூழலுக்குள்ள போட சொன்னவரே மனம் திரும்பிட்டார், மனம் திரும்பிட்டார். தலைமை ஸ்தானத்தில் இருக்கிற ராஜா, அவருக்கு ஒரு மனம் திரும்பதில்லை, மனம் திரும்ப. அவர் சொல்றாரு, நான் என்ன பண்ண, பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழி நித்தியமுமானவைகள். அகந்தையே நடக்கிறவதை தாழ்த்த அவரை அவருக்கு என்றும் எழுதுகிறேன் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள். அதுதான் இந்த இடத்துல அவங்க ஆராதிச்ச ஆராதனை. ஒண்ணு, அவங்களுக்குள்ள விடுதலை கொண்டு வந்துச்சு, இவங்களுக்கு கொண்டு போய் போட்டவங்களை இல்லாம ஆக்கிருச்சு. மூணாவது, இது கட்டளையிட்ட ராஜாவையும் மனம் திரும்ப, கடினமா இருந்தவன மனம் திரும்ப வைக்கிறது. அப்போ ஆராதனை என்பது கடினமான உள்ளவர்களையும் மனம் திரும்ப வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆராதனைக்கு ஒரு வல்லமை உண்டு. அப்ப இன்னைக்கு நம்ம கூட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆராதனை வீரர்கள் வருகிறார்கள், ஆராதிக்கிறாங்க. எத்தனை பேர் மனம் திரும்பி சபையில சேர்க்கப்பட்டாங்க, அந்த கூட்டத்தை நடத்தின பிறகு எத்தனை பேர் வந்து சேர்ந்தாங்க, எத்தனை பேர் இன்னும் சபையில இருக்கிறாங்க அப்படின்றத நம்மால எண்ணி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அந்த கூட்டம் நல்லா இருந்துச்சுன்றதோடு போயிருந்த தவிர, ஒரு மனம் திரும்புதலோ, அது நிமித்தமாக சபைக்குள்ள ஒரு வளர்ச்சியோ, அந்த பட்டணத்தில் ஒரு எழுப்புதலோ, அறியாதவர்கள் ஆண்டவர் அறிந்து கொண்டதாகவோ எங்கேயும் சொல்லப்படாத ஒரு சூழ்நிலைகளை நம்ம இந்த நாட்களில் ஒரு வறண்ட ஆராதனை காலமாக கடந்து போகிறோம். எல்லாருமே இல்லை, அதில் ஒரு சிலர் உண்மையாய் ஆண்டவர் ஆராதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இன்னும் நிறைய பேர், அதாவது 60% உலக பிரகாரமா தான் பாடி துதிக்கிறாங்க தவிர, ஓ இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மேன்மைப்படுத்துறாங்களா அப்படின்றது தெரியல. நம்ம என்ன வார்த்தை போட்டு பாடுறோம் என்பது முக்கியம் இல்ல, கர்த்தருடைய நாமம் அதுல மகிமைப்படுகிறதா. அவருடைய நாமம் மகிமைப்பட்ட அவர் இறங்கி வர்றார். இவங்க சூழ்நிலையில இறங்கி வந்தார். இவங்க நடுவில் நாலாவது மனுஷனா இருக்கிறார். ராஜா மனம் திரும்ப உதவி செய்தார், எதிரியை அழிச்சிட்டார். அப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரே இன்சிடென்ட்ல நடக்குது. இதுக்கு காரணம் அவர்கள் உண்மையாய் ஆராதித்த ஆராதனை, உண்மையாய் ஆராதித்த ஆராதனை. அதுதான் சொல்லுகிறேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்களும் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்ம எவ்வளவு நல்ல குரலோட பாடுகிறோம் என்பது முக்கியம் அல்ல. நல்ல ஸ்துதியோட பாடுகிறோம், இல்ல நல்ல ராகம் இருக்குது, அவங்க கிட்ட நல்ல இசை வாசிக்கிறாங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம பாடுகிற பாடல் தேவ ராஜ்யத்தை எட்டுகிறதா, தேவனுக்கு பிரியமா இருக்குதா. நீ தேவனை பிரியப்படுத்த ஆரம்பித்து விட்டால் உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி விடுவார், உன் நெருக்கங்களை கர்த்தர் மாற்றி விடுவார், நீ உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காத பண்ணுவார், உனக்கு விரோதமாக எழும்பினவர்களை மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்து விடுவார். அப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் இன்னைக்கு ஏன் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம், ஆனால் ஆண்டவர் உண்மையான ஆராதனை எதிர்பார்க்கிறார். உண்மையாக ஆராதிக்கணும், உண்மையா கர்த்தரை துதிக்கிறோம், உண்மையாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி உண்மையா நீங்கள் ஸ்தோத்தரிக்கும் போதுதான் கர்த்தர் தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில வழங்க பண்ண அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, இப்ப நான் கேள்விப்படுற நிறைய விஷயம், ஆனா எனக்கு இதுக்கு அந்த மாதிரி வந்தது இல்லை, மற்றவங்க சொன்னதை தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது ஒருத்தர் பாடுறாரு, ஒருத்தர் பாடல் பாடுறாரு, அவர் சொல்றாரு எனக்கு ஆண்டவர் தான் இந்த பாடலை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் அந்த பாடலை பாடுறாரு, அந்த பாடலை இன்னொருத்தர் மீட்டிங்கில் வந்து இந்த பாட்டு நல்லா இருக்குதுன்றதுக்காக எடுத்து பாடுறாரு. அந்த மீட்டிங்கில் வரக்கூடிய யாரோ ஒருத்தர் ஷூட் பண்ணியோ இல்லை இவங்களும் ஷூட் பண்ணியோ, அது இவங்க யூடியூப் சேனல்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ போடும்போது அங்கிருந்து ஒரு ஃபோன் கால் அவங்களுக்கு வருதான். அதாவது இந்த பாடலை உடனே நீங்க எடுக்கணும், இது நாங்க பாடின பாடல் அப்படின்றதெல்லாம் அவங்க பேசுனதாக நிறைய இடத்துல இந்த காரியத்தை கேள்விப்படுறேன். நான் என்ன சொல்றேன், பாடல் உனக்கு யார் கொடுத்தாங்க? ஆண்டவர் கொடுத்தார். அப்ப ஆண்டவர் எனக்கு யாரு, உனக்கு யாரு? அப்ப நம்ம அப்பான்றோம், ஆண்டவர் நம்முடைய தகப்பன், உனக்கு என்ன அங்கிளா
இல்ல சித்தப்பாவா இல்ல உனக்கோ அப்பா. அப்ப நம்ம சகோதரர்கள் யார் பாடல யார் பாடினா என்ன? கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதா? அதை தான் பார்க்கணும். தவிர காசு சம்பாதிக்கிற எண்ணம் இதுல நமக்கு போகக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் இல்ல அல்ல, அவர்கள் வேற ஒரு ஆவியினால் உருவாக்கப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவியானவர் அப்படி பச்சபாகம் பார்க்கவே மாட்டார். அவர் எல்லாருக்கும் ஒரே காரியத்தை செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர். தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இறங்குகிறவர். இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு இல்லை, யாவருக்கும் இறங்குகிற தேவன். அப்ப ஆராதனை என்பது தேவனுடைய மகிமையை பரலோகத்தில் இந்த மத்தியில கொண்டு வரும் அப்படின்னு சொல்றது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது என்ன? அடுத்து பாருங்க, கடைசியா இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். முதல் ஒரு நான்கு காரியத்தை பார்த்தோம். ஒன்னு தியாகம், ரெண்டாவது ஒருமனை ஒருமித்து வாசம் பண்ணுது, மூணாவது பரலோகத்தின் அசைவு, நாலாவது ஆராதனை நிமித்தம் மன திரும்புதல். பாருங்க இன்னொரு காரியம், இங்க பணிந்து தொழுது கொள்கிறது. மத்திய எதின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இங்க இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே ஞானிகள் சாஸ்திரிகளை வந்து அவரை பண்ணிட்டு கொண்டாங்க. அது ஏறக்குறைய துதிக்கிற ஒரு ஒரு காரியம் தான். அது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஆண்டவர் ஆராதிக்கிற என்ன பொறுத்தவரையிலும் இது ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு தான் அவங்க இந்த நட்சத்திரத்தின் வழி காட்டின பிற்பாடு அவங்க வந்து அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. யூதருக்கு ராஜாவாய் ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஒரு கேள்வி. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். என்னை பொறுத்தவரை ஏறக்குறைய அது பணிந்து கொள்ளும்னா அவரை துதிக்கிறதுக்கு தான் அவங்க வந்தாங்க. அவங்க வெளியேற பெற்று தானே அந்த அதாவது கந்தவர்கம் தூபவர்களை கொண்டு வந்து ஆண்டவருக்கு படித்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆராதனை. அதாவது பொருட்களை கொண்டு வந்து விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்துல படைத்து கத்தர் ஆராதிப்பது. அந்த இடத்துல மரியாதை கேட்கல கொண்டு வந்த குடும்பம் யோசிப்பும் கேட்கல, இல்ல இயேசுவும் பிறந்த உடனே எனக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லல, அவங்களுக்கா தெரிஞ்சது. அப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா கொடுங்க, உதவி பண்ணுங்க, இது கம்பளை கொடுங்க, செயினை கொடுங்க, கர்த்தருக்கு போட்டுருங்க, இதெல்லாம் பைபிள்ல எங்கேயுமே இல்லாத விஷயம். பைபிள்ல எங்கேயுமே கொடுக்கப்படாத வேதத்துக்கு முரண்பாடான விஷயம். அப்போ நீங்க அப்படி பேசுவீங்கன்னா நீங்க தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒருவேளை மனுஷனுடைய கண்களை குருடாக்கலாம், ஃபேமஸ் ஆகலாம், பணம் சம்பாதிக்கலாம், புரியுதுங்களா? அவங்க விருப்பப்படி நாங்க ஜெட் வாங்குறோம், ஏரோப்ளைன் வாங்குறோம், எல்லாம் வாங்கிக்கலாம். அது முக்கியமானது இல்லை. உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் உனக்கு லாபம் என்ன அப்படின்னு பைபிள்ல இருக்குது. உலகத்தையே நீ ஆதாயப்படுத்தி உன் ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்தி கொண்டால் உனக்கு லாபம் என்ன அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அப்ப இந்த இடத்துல நீங்க சொல்ற ஒரு ஆராதனை, அவங்க எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அவர்களாய் வந்து செலுத்தி கர்த்தரை துதித்தார்கள். அப்படின்னா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் முன்னேறோம்னா நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க செய்ய வல்லமை உள்ளவர் இருக்கிறார். ஏன்னா இயேசு சொல்லும் போது சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட சேர்த்து உங்களுக்கு கொடுக்கப்படும். நமக்கு என்னெல்லாம் சேரதோ அதை கொடுக்கிறவர் யாரு? ஆண்டவர். ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப நம்ம பார்க்க வேண்டிய வேலை என்ன? கர்த்தரை துதிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும், ஜனம் கர்த்தரை பார்த்து துதிக்கணும். நம்ம ஃபோர்ஸ் பண்றதுனால துதிக்க கூடாது, அவர்களாவே கர்த்தரை துதிக்கணும், அவர்களாவே கர்த்தரை உயர்த்தணும், அவர்களாவே தேவனோட ஐக்கியம் பெறணும். நம்ம சொல்லி 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 நம்ம சொல்றவங்க தான் இருப்பாங்க, அதுக்கு அங்க போயிட்டோம்னா அவங்க சொந்த வாழ்க்கை தான், பழைய வாழ்க்கை தான், அதே பாவ வாழ்க்கை தான். புரியுதா? கொஞ்ச நாள் அந்த ராகத்திலையும் தாளத்திலையும் இருப்பாங்க, அதுக்கப்புறமா அது அப்படியே போயிடும், உலக பிரகாரமா அவங்க கடந்து போயிடுவாங்க. அப்ப ஆண்டவரால வந்தா அவர்கள் அங்காங்கே சொந்தமா நிரந்தரமா நிற்பதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், உதவி செய்வார். அப்ப இந்த சம்பவமும் அதை குறித்து சொல்லுகிறேன், சொல்லுங்க. அதான் இந்த காரியங்களை உங்களுக்கு முன்பதாக இவ்வளவு நேரம் நாங்க பகிர்ந்து கொண்டோம். அதனால என்னுடைய கருத்து என்ன அப்படின்னாக்கா, ஆண்டவரை உண்மையோடு நம்ம தொழுதுக்கணும், ஆண்டவரை நம்ம மனப்பூர்வமாக நம்ம ஆராதிக்கும் போது கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல நம்ம சபையிலையும் சரி, இல்லை வீட்டிலையும் சரி, இது சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ வீட்டு கூட்டமோ எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவரை உண்மையாக நம்ம ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை பரலோகத்திற்குரிய ஆராதனையாக இருக்கணும். அந்த ஆராதனை பரலோகத்தை எட்டணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், அந்த விசேஷத்த ஒரு ஆராதனையாக இருக்கணும். அதனால நான் இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து இதில் பங்கு பெறும்போது எனக்கு ஆண்டவர் என்னோடு கூட இப்போ பேசினது, இன்னும் நான் கர்த்தரை ஆராதிக்கணும், இது போதாது.
இது போதாது. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பேசினது இல்லை இவ்வளவு நாள் நம்ம ஆராதிச்சது போதாது. இன்னும் புதிய காரியங்கள் ஆண்டவருக்காக செயல்படணும், புதிய மாற்றங்கள் நம்முடைய ஊழியத்தில் ஏற்படுத்தணும் என்று தானே என்னுடைய கருத்து இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த வார்த்தைங்க உங்களுக்கு பிரியப்படும், இந்த வார்த்தைகளையும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உங்களுக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படணும். நீங்கள் தொடர்ந்து தேவனை ஆராதிக்கணும், மகிமைப்படுத்தணும். அதாவது நம்ம எவ்வளவு ஆண்டவரை நெருங்குறோமோ ஆண்டவர் நம்ம அவ்வளவு நெருங்கி வர்றார். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நெருக்கமா வராரோ நம்ம காரியங்கள் அவ்வளவாய் மாறுகிறது. அதுக்காக கேட்கணும், அதுக்காக போராடணும்ன்றது அவசியம் இல்ல. துதிச்சா தேவன் பலன் தரார், துதித்தா எதிரிய கர்த்தர் கன்ஃபியூஸ் பண்றார், துதித்தா எதிரி மேல கர்த்தர் ஜெயத்தை தரார், துதித்தால் மனம் திரும்புதல் ஏற்படுகிறது. கர்த்தர் உண்மையாய் துதித்தார், காரியங்கள் மாறுகிறது. அப்ப வியாதி மாறும், நெருக்கம் மாறும், போராட்டம் மாறும், இதெல்லாம் வந்து ஆண்டவர் அங்க வர்றதுனாலதான் மாறுது. தேவ பிரசனம் இறங்கி வர்றதுனால மாறுது. ஒரு பாடல் மாறி முடியாத, ஒரு கச்சேரி மாறி முடியாத, இல்ல ஒரு நல்ல பயங்கரமா லைக் செட் பண்ணியிருந்தாங்க, பயங்கரமா இருந்துச்சு ஆராதனை, ஓ பயங்கரமான துணி போட்டிருந்தா திரும்பணும். நம்ம முதல் திரும்பினாதான் உலக ஆண்டவர் பக்கமாய் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவோம், இல்லை ஒரு ப்ராபப் சொல்லுவோம் அப்படின்னா, விதவுட் ரிவைவல் நோ ரிப்பன்டன்ஸ் வில் டேக் பிளேஸ். எழுப்புதல் இல்லாமல் மனம் திரும்புதல் ஏற்படாது. நமக்கு முதல் எழுப்புதல் ஏற்படணும், அதுக்கப்புறமா தான் மனம் திரும்புதல் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். ஏன்னா நம்ம பார்க்குறவன் நம்மளே சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது அவன் ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தரை துதிப்பதில் கர்த்தரை பிரியப்படுத்தணும். மனுஷனை பிரியப்படுத்துவதை பார்க்கிலும் நம்ம துதி கர்த்தரை எட்டணும். ஆணுடைய சமூகத்தில் நம்ம நினைச்சிருக்கணும், ஆண்டவர் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ண அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். உங்கள் துதியை கர்த்தரை எட்ட வையுங்கள், அப்போது தேவன் தம்முடைய பிரசன்னராய் உங்கள் மத்தியில் இருப்பார். அவர் பிரசன்னராய் இறங்கி வந்தால் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். நீங்க பேசுங்க. அதனால தொடர்ந்து தேவனை துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய விசேஷத்துக்கு ரொம்ப உங்களையும் துதிக்கிற உங்க குடும்பத்தையும் ஆண்டவர் எல்லா விதத்திலும் அளவில்லாதபடிக்கு அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால துதிப்பதற்கு நீங்க சோர்ந்து போகாதீங்க, துதிக்கிறதுல நீங்க பின்தங்காதீங்க. கர்த்தர் எப்போதும் துதிச்சுக்கணும் இருங்க. தாவீது இந்த 34 சங்கீதத்துல மொத வசனத்துல கூட சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்துல சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும் என்ற இந்த வார்த்தை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும்னு யோசிக்கிறேன். அதனால இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்களுக்கு எங்களுடைய ஒரு கருத்து என்னன்னா, ஆண்டவரை புத்தி உள்ள ஒரு ஆராதனையாய் ஆண்டவர் நம்ம தொழுது கொள்ளும்போது கர்த்தர் நம்ம அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். இப்போ நிகழ்ச்சி பார்க்கிற உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம், எங்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வேளையில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆராதனை குறித்து நாங்கள் விவாதிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கூட பங்கு பெற்ற பாஸ்டர் ஜோசஃபுக்காக நாங்கள் துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டு இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள, இன்னும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். எங்கள் ஆராதனை உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் நடுவில் கொண்டு வரட்டும். நீர் எங்கள் நடுவில் வந்து உலாவி எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் பிரசன்னத்தை அளவில்லாமல் நிரப்பி அவங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உங்க திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் அற்புதம் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இரக்கங்கள் வெளிப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கிருபைகள் வெளிப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தெய்வ வெளிப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். உங்க நாமமே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் தொடர்ச்சியாக நாங்கள் ஆராதனை குறித்து உங்களோடு கூட பேசியிருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து அநேக காரியங்களை தேவன் எங்களுக்கு சொல்லுகிறபடி உங்களோடு கூட பேச விரும்புகிறோம். ஆகையால் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள். உங்களுக்கு ஜபங்களும் ஆலோசனைகள் தேவைப்படுமானால் கீழே பார்க்குற தொலைபேசி எனக்கு எங்களை அழைக்க மறக்காதிருங்கள். எங்கள் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது,
வாட்ஸ்அப் பேஜ் இருக்குது, அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் 24 மணி நேரமும் கிரேஸ் தொலைக்காட்சியை நீங்கள் எங்கள் ஆப்பில் பார்க்க முடியும். அது கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போய் அந்த இடத்துல கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். அந்த ஆப்பில் 24 மணி நேரமும் கர்த்தருடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே வழங்கப்படுகிறது. நாங்கள் வெகு சீக்கிரத்தில் சேட்டலைட் மூலியமாய் டிவியின் வழியிலாய் உங்களை சந்திப்பதற்காக பிரயாசங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம், அதில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், தேவ சித்தத்தின்படி செயல்பட்டு வருகிறோம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கூட பங்கு பெற்ற பாஸ்டர் ஜோசப், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அநேக காரியத்தை நாம் பகிர்ந்து கொண்டோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அதே நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியத்தை செய்து உங்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகையால் பாஸ்டர் ஜோசப் நம்மோடு கூட இந்த நாட்களில் இருந்தது நமக்கு சந்தோஷம். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.